உங்களுடைய நிகழ்ச்சி நான் விஜய் டிவியில பாத்தேன். அதுல வந்து நீங்க தாடி சொன்னீங்க, இது வந்து ஆண்டனால கொடுத்தது, தாடி எடுக்க கூடாது அப்படி நீங்க சொல்லிருந்தீங்க. அப்படிமா தாடி எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க, மற்ற இடத்துல இருக்கிறதே எடுக்கலன்னு சொல்றீங்க, அது என்ன எதுக்காக? அதாவது சகோதரனா விஜய் டிவியில சொன்னதை வச்சு கேக்குறாரு, என்ன விஜய் டிவி எல்லாரும் பாத்துருக்க மாட்டாங்க, அதனால அடிப்படையா நம்ம சொல்லிருவோம். தாடி ஆண்கள் வந்து தாடி வைக்கிறாங்க இல்லையா, வைக்கணும்னு இஸ்லாத்துல சொல்லப்படுது. அது தாடியை வைக்க சொல்லக்கூடிய நீங்க வந்து வேற வேற நக்குள்ள உள்ள மயிர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீக்கணும் அப்படி சொல்றீங்களே, அதுக்கு என்ன அதுன்னு கேக்குறீங்க, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. இதுல ஒண்ணு கேட்காதவங்க இருப்பாங்க, புதுசா ஒரு கேள்வி வந்ததுனால தாடியை பத்தி முதல் விளைவிக்கணும். தாடி என்பதுங்க ஆண்களுக்கே உள்ள பிரத்யேகமான அடையாளமா அல்லது பொதுவானதான்னு நீங்க முதல் முடிவுக்குவாங்க. ஆண்களுக்கு மாத்திரம்தான் உள்ளது, எந்த பொம்பளைக்கும் தாடி இருக்காது, தாடி இருந்தா பொம்பளை இல்லை, அதான் இன்னைக்கு வெளிப்படையான அடையாளமே. அப்ப இந்த ஒவ்வொரு மனிதனுமே பெண் வந்து தன்னுடைய பெண்மையை எல்லா வகையிலையும் காட்டுறதுக்கு விரும்புறான். ஒரே ஒரு பூனை முடிப்பு இருந்தா கூட மஞ்சள் தலைவர் காலி பண்ணிவிடுறான். பெண்மைக்கு எதிரான ஒன்று வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெண்மையை வந்து நல்லா பொம்பளை வந்து பொம்பளையா தான் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லா வகையிலும் இருக்கிறான். அதே மாதிரி ஒரு ஆண்மகனும் ஆணாகவே எல்லா வகையிலையும் சித்தரிக்கிறது தான் அறிவுபூர்வமான ஒரு முறை. இப்ப இந்த தாடி என்பது வந்து பெண்களுக்கு வராம ஆண்களுக்கு மாத்திரம் வருதுன்னு சொன்னா அது வந்து ஆணுக்கு உரிய தனி அடையாளம் தானே. ஆண் என்பதை வந்து இந்த மாதிரி புற அடையாளங்கள் தானே மற்றவங்களுக்கு காட்ட முடியும், அந்த மாதிரி காட்டக்கூடிய ஒரு அடையாளத்தை நீங்கள் தவிர்க்காதீர்கள். நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, ஆணுக்கு மாத்திரம் உள்ள அடையாளத்தை நீங்க தவிர்த்துக்கிறாதீங்க, அதனால தாடி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பல வகையில் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த தாடியை வந்து எடுக்கிறதுனால விஞ்ஞான ரீதியா நன்மை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அடிக்கடி அந்த சேவை பண்றதுனால தோள்கள் தடிக்குது, தோள்கள் முறமுறப்பாகுது, அந்த இடமே கருத்து போயிருது. ஒரு மனிதன் நல்ல கலரா விளையாண்டு இருக்கிற ஒரு மனிதன் கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, டெய்லி சேவ் பண்ணாங்கன்னு வைங்களேன், அப்படி கருத்து போயிடும், கருத்து சுருங்கி போயிடும். செலவு வைக்கிறதுக்கு செலவே இல்லை, சும்மா இருந்தா வந்துடுது. தாடி வைக்கிறதுக்கு அதுக்கு சல்பேட் போட்டுதான் வழக்கவா செய்யணும், அது பாட்டுக்கு சும்மா விட்டா தாடி. அது எடுக்கிறதுக்கு வந்து நேரம் வேறையும் அது சிரமம், இப்படி பல சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேல வந்து அந்த பற்களுடைய உறுதியும் குறையும். இந்த ஈர்களில் நீங்க அடிக்கடி இந்த சேவை பண்ணுவது அடிய மடிகளை பல்லுடைய உறுதிகள்லாம் என்ன செய்யும், குறையும்னு சொல்லி அதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆணுக்குன்னு ஒரு அடையாளமா அது வந்திருக்கும் பொழுது அதை வந்து மறிக்காதீங்க. அது நீங்க நல்லா எடுத்து பாருங்க, எல்லா மிருகங்கள்லையுமே ஆணுக்கு இந்த மயிர்களை கொண்டுதான் நல்லா அழகு கொடுக்குறான். மயிலுக்கு தோகைங்கிறோம், பெண்மயிலுக்கு அது இருக்குது, ஆண் மயிலுக்கு தான் அப்படி அழகான ஒரு தோகை, முகத்துலதான் அதை காட்டுற மாதிரி கடவுள் அமைச்சு வச்சிருக்கிறார். அதே மாதிரி வந்து சேவலும் கோழியும் எடுத்துக்கிறீங்க, ஆணுக்கு தான் தனியா கூடுதலான ஒரு அடையாளமா கடவுள் வந்து அது மாதிரி அமைச்சு வச்சிருக்காரு. சிங்கத்தை எடுத்துக்கிறீங்க, ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் எடுத்துக்கிறீங்க, ஆண் சிங்கத்துக்கு தான் அந்த பிளதி மயிர்கள்லாம் அது இருக்கும். அது ஒரு கம்பீரம், தாடி என்பது கம்பீரம். அது என்னன்னு கேட்டா நம்ம ஆளுக்களை கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல வேணாங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது பெண்களே வந்து ஆண்கள் பெண்களா இருக்கிறத விரும்புறாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டாங்க, இது எல்லாத்தையும் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த மாதிரியான முடிவுகளுக்கெல்லாம் காரணம் வந்து எதுக்கு ஒரு மனிதன் பழகி கொள்கிறானோ அதுதான் அழகுன்னு அவன் நினைக்கிறான், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் மொட்டை அடிச்சியே பழகினான்னு வைங்களேன், அவன் வந்து மொட்டை இல்லாமல் அவனை கண்ணாடியில பார்த்தா அவனுக்கு அசிங்கமா தெரியும். அவன் அப்படி பழகின ஒருத்தன் அவனை வேற மாதிரி அவன் பார்க்கும்போது அவனுக்கு அசிங்கமா தெரியும். இப்ப நம்ம என்னன்னு பாக்குறோம், எல்லா மக்களும் இந்த வெள்ளையர்களை பார்த்து மேலை நாட்டவர்களை பார்த்து அந்த காப்பி அடித்தோம். தமிழின் கலாச்சாரம் கூட இல்ல, பெரிய வள்ளுவனுக்கு கூட தாடி இல்லாம செலவழிக்க முடியல பாருங்க. வள்ளுவனுங்கிறோம், பெரிய அறிவாளிங்கிறோம், அதனாலே தாடி தான் வச்சிருக்கிறான். பகுத்தறி பகலவன்கிறாங்க, அந்த ஆளும் அதுதான் வச்சிருந்திருக்கிறாரு. உலக நாடுகளில் உள்ள பெரிய பெரிய சிந்தனையாளர்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க, தாடி தான், தாடி ஒரு ஆண்மையுடைய அடையாளம். இன்னைக்கு பிரதமர் கூட தாடி பிரதமர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாரு. இந்திய வரலாற்றுல முதல் முதல்ல தாடி பிரதமர் ஆம்பளை பிரதமர் இப்பதான் வந்திருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி குஜராத் தாடி வச்சிருக்காரு, சந்திரசேகர் வந்திருக்காரா, சரி அவர் வந்து கணக்குல வராதவர் கொஞ்ச நாள் இருந்ததுனால. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அறிஞர்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதுல எதுனால அந்த வித்தியாசமா எல்லாருக்கும் தெரியுதுன்னாங்க, எல்லாரும் அப்படி தாடி இல்லாம இருக்காங்க பாருங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல நாலு பேர் வைக்கும் பொழுது விகாரமா தெரியும், அசிங்கமா இருக்குது அப்படிமா. எல்லாரும் இருக்கிறதுக்கு மாத்தமா இருக்கிற அனைத்தும் நல்லதே அசிங்கமா தெரியுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த கோவணம் நிர்வாணமா இருக்கிற ஒரு ஊர்ல
ஒருத்தன் கோவனம் கட்டிட்டு போனான் ஜட்டி போட்டு போனான் அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவான். ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேர் நிர்வாணம், இவன் ஒருத்தன் தான் ஜட்டியாவது போட்டிருக்கான், இப்ப ஜட்டி போட்டவன் அவ்வளவு பேரையும் கிண்டல் பண்ணணும். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? ஜட்டி போட்டு போறான். ஏன்? இவன் எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறான், அதுக்கு மாத்தமா இருக்கிறதுனால கிண்டலுக்குரியதாவது. ஆனா எது சரி? இந்த ரெண்டுல எது சரி? ஜட்டி போடுறதா சரி. அந்த ரெண்டுல நிர்வாணமா இருக்கிறதை விட இந்த ஜட்டியோடவாவது இருக்கிறான் அதுதான் நல்லது. அறிவதான் சொல்லுது, மக்கள் அதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். எல்லாரும் செய்யறதான் செய்யணும் அப்படிங்கிறான். எல்லாரும் தப்பும் செய்வாங்கிறது ஆதாரம். அதனால மக்களுடைய பழக்கத்துல நீ, அதனால ஆம்புலண்டால இப்படி தாடி இல்லாம பார்த்து பழகின பெண்கள் வந்து தாடியோட ஆம்புலைய பார்க்க அப்படி நினைக்கிறாங்க. உண்மையில அப்படி கிடையாது. தாடி என்பது ஒரு கம்பீரம், ஒரு ஆண்மைக்கு அழகு, ஆண்மை எடுத்துக்காட்டக்கூடியது, அதான் சரியான அடையாளம். அது போகுங்க, ஒரு மனிதன் வந்து போலித்தனத்துக்கு ஆளாயிடக்கூடாது. அவனை பார்த்த உனையே வந்து தெரியணும். தாடிகள் இல்லாம இருந்தா ஒரு 75 வயசுக்காரன் கூட என்ன செய்வான், ஒரு 16 மாதிரி 5-6 மாதிரி காலமெல்லாம் ஏமாத்திட்டு போயிடலாம். அந்த ஆள் தாடி வச்சிருந்தாருன்னா கரெக்டா தெரிஞ்சிருக்கும்ல. எப்படி என் வயசு 75-85 ஆச்சு தெரியுமா இல்லையா? ரஜினிகாந்த் இப்ப தெரிஞ்சு போச்சு பாருங்க. அந்த ஆள் கொஞ்சமா சில நேரங்கள்ல காட்டும் பொழுது அந்த ஆள் வயசான ஒரு ஆள். ஏமாத்தல அந்த வகையில ஏமாத்தல, கரெக்டா வயசை காட்டுறான் தெரியுதா இல்லையா? அப்ப நீ ஏன் ஏமாத்துறவனுடைய வயசை ஏமாத்திக்கிட்டு ஒருத்தர் கெடுக்கிறதுக்கு மத்த ஒரு பொம்பளை கல்யாணம் கூட நீ போயிருவேன். நீ உனக்குரிய கரெக்டான அடையாளத்தை இருந்தேன்னு சொன்னா அது சொல்லணும், இவனுக்கு எத்தனை வயசாச்சுன்னு சொல்லு. 40 வயசுக்காரன் 17 வயசு 28 வயசு மாதிரி போய் 50 கல்யாணம் பண்ணி போயிடறான். ஊருக்கு போகணும், ஏமாத்திய பார்த்தா அப்படி தெரியறான். அந்த மாதிரிலாம் வராம இருக்கிறதுக்கு உள்ள ஒரு அடையாளம், போலித்தனம் இல்லாத ஒரு அடையாளம். அதனால தாடி வைக்கிறது ஆரோக்கியமானது, அதுல ஒன்னும் ஒரு கெருதி ஒண்ணும் கிடையாது, அது நன்மையைத்தான் தரக்கூடியது. ஆண்மைக்கு இந்த கடவுள் தந்த ஒரு கிஃப்ட்ங்கிறதுனால செய்யணும். அதே நேரத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம். விஜயத்தை பார்த்தவங்களுக்கு இது தேவையில்லை, விலைக்கு சொல்லியிருக்கிறோம். அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, அப்ப எனக்கு இந்த அக்குள் மயிர் அதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா அது நாம்பளைக்கு உள்ள அடையாளம். அது அடையாளம்னாலும் முதல்ல வெளியே தெரிகிறதுக்கு பேர் தான் அடையாளம். ஒவ்வொருத்தரும் இப்படி அக்குள்ள காட்டிக்கிட்டா நடந்து போயிட்டு இருக்கிறான் இல்ல. அப்ப அடையாளத்துக்கு உள்ளதா அது ஆகல, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடையாளம் என்றாலே வெளியில எதெல்லாம் தெரியுது அதான் அடையாளம். வெளியே தெரியாத அளவுக்கு இருக்கிறதுல வந்துகிட்டு அடையாளம் நீங்க சொல்ல முடியாது. இந்த மாதிரி மறைமுகமான பகுதிகளில் வளரக்கூடிய முடிகள் இருக்குது, அது ஆணுக்கு பெண்ணுக்குமே உண்டு. ஒரு ஆளுக்கு உள்ளது இல்லை, ஒரு ஆளுக்கு உள்ள அடையாளம்னு சொல்ல முடியாது. அதனால அவைகளை நீங்க அகற்றிக் கொள்ளுங்கள், இத்தனை நாளைக்கு ஒரு அகற்றிக் கொள்ளுங்கள் சொல்லி நபிகள் நாயகம் அதுக்கும் கூட ஒரு ஒழுங்கை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை தாடியோடு நீங்க ஒப்பிட முடியாது. தாடி ஆம்பளை என்ற ஒரே காரணத்துக்காக வருது. மீச மாதிரியே, மீச எப்படி ஆணுக்குரிய அதை மட்டும் ஒத்துக்கிறோம். அதே மாதிரி ஆச்சரியமா இருக்கு, ஆம்பளைக்கு மீச, மீச மட்டும் ஆம்பளைக்கு வருது, மீச மட்டும் ஆம்பளைக்கு அடையாளம் ஒத்துக்கிட்டீங்கன்னா அது சேர்ந்தன அதுவும் வருது. அதை அதை வழிக்கும் போது ஆண்மை குறைவு நினைக்கிறீங்களா இல்லையா? அது வருது. அதுவும் மாறிட்டு வருது. இப்ப மேலே நாட்டவர்களை பார்த்து ஃபுல்லா மீசையும் காலி பண்ணிட்டு போற ஒரு கலாச்சாரம் வந்துகிட்டு இருக்கு. வேற என்ன?